ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருசுவை ஃபுட். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிப்பிங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்துக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காய் சாதம், அதுக்கு ஒரு அருமையான சைடிஷ் வாழைக்காய் வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பெரிய சைஸில் கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம இதனோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு பெரிய கேரட் துருவலில் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. துருவல் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி நல்லா துருவி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சாதம் தாளிக்கிறதுக்காக ஒரு அகலமான பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பருப்பு லேசாக வறுபட்டதுக்கப்புறமா இதனோடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பருப்பும் வேர்க்கடலையும் வறுபட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேங்க. முந்திரி ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேங்க. 2 காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணி இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு இதில் துருவி வச்சுருக்கிற மாங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு இல்லைங்க. உடனே இதை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு மாங்காய் சாதம் செஞ்சுக்க போகிறோன்றதுனால 2-3 நிமிஷத்துக்கு வதக்கினா போதுங்க. ஆனால் இதையே நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னும் போது இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணியிருந்த அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வதக்கி ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே கெடாமல் இருக்குங்க. தேவையான போது இந்த மாங்காய் தொக்கை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு மாங்காய் தொக்குக்கு நான் இங்கே 1 கப் அளவு அரிசி எடுத்து ஒரு 1 ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறமா சாதத்தை இந்த மாதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈவனாக எல்லா ரைஸ்லையும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. சாதம் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சாப்பிடாமல் ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா சாப்பிடும்போது இந்த மாங்காய் தொக்கில் இருக்கிற அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே அந்த ரைஸில் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபைனலாக இதில் கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸில் வாழைக்காவை அதனோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவு திக்னஸ்க்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வாழைக்காய் வறுவல் தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 4 பல் பூண்டை பொடி பொடியாக இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பூண்டோட ஃப்ளேவர் நல்லாவே வருதுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. வெங்காயம் அதிக நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதனோட கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கி வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இதில் 1 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 சின்ன தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க.
நெக்ஸ்ட் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் பீசஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு சால்ட்டு நான் இங்கே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் லேசாக நம்ம தண்ணியை தெளித்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வாழைக்காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு, வாழைக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான வாழைக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அருசுவை ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.